ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வ்ளாக். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ண போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வ்ளாகில் சொல்லியிருந்தேன், லிவிங் ரூமை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு. பட் அன்றைக்கி நான் வந்து என்னால் பண்ண முடியல, அதனால் பண்ணலை. இன்றைக்கி தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் ரூம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா க்ளீன் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரீஅரேஞ்ச் நான் பண்ண போகிறேன், ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி வைக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம ஹோம் டூர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்த மாதிரி எனக்கு லிவிங் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முன்னாடி அந்த ஹோம் டூரில் இருந்ததுக்கப்புறம் கூட இந்த டேபிள் வந்து இந்த சைடு இருந்தது முன்னாடி, அதை எடுத்து அங்கே வச்சுட்டு இங்கே வந்து பாப்பாவோட டாய்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன். இப்போ வந்து இதையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைக்கணும். அதுக்கப்புறமா இங்கே சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறதுனால ஷெல்ஃபை வந்து ஓப்பனாக விடாதீங்க, க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் மாற்று வழி வேறு ஏதாவது இருக்கான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, அதை வந்து நான் ட்ரையலும் பார்க்க போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. கடைசியாக வந்து லிவிங் ரூம் வந்து க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மாதம்னாலும் ஆயிருக்கும், அதனால் மேலெல்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டடையெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஒட்டடை வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து படியவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கிளியராக இருக்க பாருங்க. அங்கங்கே ஒரு சின்ன இது மட்டும் சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அதை மட்டும் அப்படியே தட்டி விட்டுட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலாப்பில் ஃபஸ்ட்டு டஸ்ட்லாம் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடமா துடைச்சி ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். இந்த டேபிள் வந்து கார்னராக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் ஓரமாக நவுத்தி வச்சுட்டு அப்படியே வந்து டஸ்ட் மேலெலாம் அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளை வந்து நவுத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே பள்ளி வர்றதுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இந்த இடத்துல ஒட்டி வச்சுருந்தேன் பாருங்கள். அது இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு அந்த வ்ளாக்லேயே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, அதையுமே வந்து தட்டி விட்டுட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பள்ளி வந்து வீட்டுக்குள்ளே வருதுன்னா ஹிட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் நிறைய சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து ஹிட் ஸ்ப்ரே வந்து சொல்லியிருந்த இது வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே சொல்லியிருந்தாங்க. சரி, என்கிட்ட ஹிட் ஸ்ப்ரே வந்து அப்போதைக்கு கையில் இருந்ததுனால அதை வந்து நம்ம ட்ரையல் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹிட் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மேலே அடிச்சு விட்டுட்டு அது விழும் மயங்கி அதை அப்படியே எடுத்து வெளியில் போட்டலான்னு. நாங்கள் ஒரு மூணு பள்ளி வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன், அந்த ஹிட் ஸ்ப்ரே வச்சு பள்ளி மேலே அடிச்சு விட்டு அதுவும் அதே மாதிரி வெளியில் ஓடி போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அன்னைக்கு நான் அடிச்சு விட்டு அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அந்த பள்ளி வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிச்சனில் இருந்த பள்ளி வந்து திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிச்சனில் வேறு பள்ளி புதுசாக வந்துச்சா இல்லை நம்ம ஏற்கனவே துரத்து விட்ட பள்ளி தான் திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சானு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த நாள் பார்க்க பார்க்க மூணு பள்ளி இருந்த இடத்துல இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பள்ளிக்கு மேலே எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. வந்து வீட்டுக்குள்ளே இப்போ தான் தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஸ்ப்ரே வந்து அடித்து வச்சுருந்தேன். அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக மெனக்கெட்டு ஒரு நாள் வந்து நான் நல்லா ஜன்னலாம் திறந்துச்சு காத்தோட்டமாக வச்சு அடித்து விட்டு ட்ரையல் பார்த்தேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஹிட் ஸ்ப்ரே பாட்டில் காலியானது தான் மிச்சம். ஹிட் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால பள்ளி வந்து இறந்துடுமான ஒரு ஃப்ரெண்ட் கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கு சான்ஸே கிடையாது, பள்ளி இறக்கவே இறக்காது. அது வந்து தைரியமாக அதுக்கப்புறமா ரிட்டன் வீட்டுக்குள்ளே தான் வரப்போகுது. அப்போதைக்கு ஓடி போயிட்டு ரிட்டன் வந்துருச்சு. ஹிட் ஸ்ப்ரே அடித்ததுனால கூட அதுக்கு எதுவுமே ஆகலை. மேலே சீலிங்கில் வந்து படிஞ்ச டஸ்ட்டை விட ஃபேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அழுக்கு. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலெக்ட் ஆகிருந்தது. எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எட்டவே இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். லிவிங் ரூமில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஜன்னல், அதுக்கப்புறம் கதவு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஜன்னல். யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த ஜன்னலில் நம்ம பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே நான் கர்டைன்ஸ் போட்டிருந்தேன். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக டஸ்ட் அடித்து விட்டுறேன். இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட சாஃப்ட் ஆய்ஸையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டுறேன். நான் வந்து வாஷிங் மிஷினில் தான் அதை வாஷ் பண்ணுவேன், அதனால கர்டைன்ஸ் கூடவே எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி இன்றைக்கி ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு வாட்டி டஸ்ட்லாம் அடிச்சு விட்டதுக்கப்புறம் வீடை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே ஹஸ்பண்டோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் ஷெல்ஃப் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒர்க்கிங் ஸ்பேஸில் நிறைய ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்றதுனால நான் இந்த ஒரு பேஸ்கெட் வச்சு தான் வந்து ஒயர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம முன்னாடி ஒரு வ்ளாகில் காட்டியிருந்தோம், இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே ஹைட் ஆகிடும் அந்த பேஸ்கெட்குள்ளேயே, நம்மளுக்கு வெளியில் எதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியாது. அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட், அதுக்கப்புறம் என்னோடய லேப்டாப், எங்களுக்கு லேப்டாப்பில் கீபோர்டு ஒர்க் ஆகாது அப்படின்னா தனியாக ஒரு கீபோர்டு வச்சுருக்கோம். ஸோ அது மட்டும்தான் அந்த டேபிளில் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம அந்த பேஸ்கெட் வைக்காமல் எல்லா ஒயர்ஸே போட்டு வச்சுருந்தோம், அப்படியே டேபிள் மேலே எல்லா ஒயரும் கிடக்கிறப்ப பார்க்கறதுக்கே அது நல்லா இருக்காது.
இது வந்து என்னோடய ஃபோல்டபுள் டைனிங் டேபிள். நான் கல்யாண புதுசில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எனக்கு வீட்டில் வந்து டேபிள் ஏதாவது ஒன்று இருக்கணும், கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ட்ரெஸ் ஏதாவது அயன் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் ஆகிடுச்சு இந்த டேபிள் வாங்கி. இது வந்து மல்டிபர்பஸ் டேபிள் அப்படின்றது வந்து உண்மை தான். நானும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மல்டிபர்பஸ்க்கு வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். எங்கெங்கேயோ இது இடம் மாதிரி கடைசியாக இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஹஸ்பண்ட் இருக்கு, அதனால் அவங்களோட ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்த கவர், டைனிங் டேபிள் கவர் வந்து ரோலாக கிடைக்கும், அதை தான் வாங்கி கட் பண்ணி தான் நான் வந்து இப்போ இதே தான் ஷெல்ஃபுக்குமே வந்து ஓப்பன் ஷெல்ஃப்லாம் எல்லாத்துக்குமே வந்து லைனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வரவங்க எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த கவர் எங்கே வாங்கினீங்க, லிங்க் கொடுங்கன்னு. இது ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு ரோலாக கிடைக்குதான்னு தெரியலன்னு நான் நிறைய சர்ச் பண்ணிட்டேன். ரோலாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகலம் கம்மியாக இருக்கும், லென்த் வேணால் 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகலம் வந்து 1 மீட்டர் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் லென்த் நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு ரோலாக சுற்றி இருக்கும், நம்மளுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எத்தனை மீட்டர்னாலும் வாங்கிக்கலாம், ஆனால் அகலம் வந்து கண்டிப்பாக 1 மீட்டர் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஷெல்ஃப்க்கெலாம் கட் பண்ணி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்போ இந்த ரெண்டு சைடு தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறப்ப இழுத்து இழுத்து ஒரு சைடு கிழிஞ்சிச்சு, அதனால் ஃபுல்லாக அதை மட்டும் ஒரு கார்னரில் கட் பண்ணி விட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எங்களுக்கு வந்து லிவிங் ரூமில் வந்து 2 சேர் இருக்கும், 1 சேர் வந்து இப்போ நான் டஸ்ட் அடிக்கிறதுலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் 1 சேர் மட்டும் கையோட சானிடைஸ் பண்ணி டேபிள் பக்கத்தில் போட்டுறேன். ஷிஃப்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு உட்காந்து வேலை பார்ப்பாங்க, ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து ரூம்குள்ளே இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டு நம்ம க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற நேரத்தில் பாப்பாவை விட்டு அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டுருப்பான். இப்போ நான் எனக்கே வந்து வேர்த்துட்ருக்கு, நானே வந்து கொஞ்சம் வந்து பார்த்து பொறுமையாக தான் வந்து ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து இப்போ இந்த ஓப்பன் ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓப்பன் ஷெல்ஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், இதுதான் வந்து நாங்கள் பூஜை ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஓப்பனாக வைக்கிறா வேணாம், இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து இங்கே நம்ம சென்னையில் இருக்கிறப்ப ஸ்க்ரீன் போட்டிருந்தோம், இதே மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபில் தான் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்து. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஆன் அடிக்க முடியாது, ட்ரில் பண்ண முடியாது, எதுவுமே ஆப்ஷன் இல்லை. அதனால் நானுமே வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருந்தேன். நம்ம ஹூக் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கர்டைன்ஸ் போட்டு விடலாம். ஆனால் நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ஹூக்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெயிட்டு தாங்காது. ஆன்லைனில் வந்து சர்வரும் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான ஹூக்ஸும் கிடைக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கூட இருந்தது. அதெல்லாம் நான் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், சரி ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா ஆஃபர் வந்தால் வாங்கலான்ட்டு அப்படியே ஓடிடுச்சு. இவ்வளோனால சடனாக வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி அது வந்து எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. அதை வந்து நான் எனக்கு ட்ரை பண்ண போகிறேன், அதனால இப்போ க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த வேலை தான். நான் வந்து அதை எப்படி அரேஞ்ச் பண்ண, அது வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து லிவிங் ரூம் க்ளீனிங் மட்டும்தான். இப்போ வந்து நான் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி வச்சுட்டேன். அந்த வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூஜை திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ்லாம் இருக்கணும், அதெல்லாம் பேஸ்கெட்டில் இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுனால சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்ட்டு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா இப்போ டிவியை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். டிவி வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு பாப்பாவோட டாய்ஸ் இருக்க செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாய்ஸ் இருக்கணும், அதெல்லாம் வந்து பக்கெட்டில் எடுத்து போட்டுட்டு அந்த ரேக்லாம் வந்து தொடச்சிடலான்ட்டு அதையும் வந்து கையோட தொடச்சிட்ருக்கேன். ராக் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடு கார்னருக்கு கொண்டு வந்தாச்சு. கட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழையபடி இப்போ நம்ம லிவிங் ரூம்க்கே வருது. முன்னாடி இந்த ராக் இருக்க இடத்துல தான் கட்டில் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில், அதுக்கப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு போய் ரூமில் போட்டோம். இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹால்க்கே வந்துருச்சு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிறப்ப கட்டில் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு யூஸே ஆகிறது கிடையாது. அதே ஹாலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துலலாம் டிவி பார்க்குறப்பெல்லாம் கட்டிலில் படுத்துட்டு பார்ப்போம். எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கமாண்ட்ஸில் சொன்னதுனால சரி ஒரு ட்ரை ரூமில் போட்டுட்டு ஹாலை வந்து நம்ம எம்டி பண்ணுவோம். இப்போ சோஃபா இருந்ததுன்னா ஓகே, சோஃபா வந்து ஒரு சைட் போட்டுக்கலாம்.
சென்னையில் இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து நான் சோஃபா வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. நம்ம அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உடன்லேயே நம்ம எல்லாமே செய்ய கொடுத்து வாங்கிடலாம். உடன் சோஃபா கட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா உடன் எங்கிட்ட இல்லை, ஸோ அதெல்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் நிறைய பிளான் இருக்குது செய்ய கொடுத்து பிடிச்ச மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு டைம் தான் வாங்க போகிறோம், எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அதை மாற்ற முடியாது. அதனால் நல்லா வெயிட் பண்ணி அமௌண்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால் நாங்கள் எதுவுமே ஆன்லைன்லேயோ வெளியில் போய் டக்குன்னு கடையிலேயே வாங்க வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால் இப்போதைக்கு இருக்கிறதே வச்சு ஓட்டிக்கலான்ட்டு தான் ஓடிட்டுருக்கேன். ஹோட்டல் ரூம்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. அதே ஹாலில் இருந்துச்சுன்னா நிறைய பர்பஸ்க்கு எனக்கு அது யூஸ் ஆகும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் சமைச்சிட்டு இருக்க நேரத்தில் அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருக்கோம், டக்குன்னு வந்து உட்காரணும்னு நினச்சிட்டு வருவேன். ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துக்கிட்ட சேர் இருக்காது. ஃபேனுக்கு நேராக ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துக்கிட்ட போய் பார்த்திங்கன்னா அங்கே சேர் இருக்கும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு உட்காரணும். அதனாலே அழுப்பாக இருக்கும், திருப்பி போயிடுவேன் உட்காராமே. அப்படிலாம் நிறைய நாள் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மதியான நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு படுத்துருப்போம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் தான் படுக்கிற மாதிரி இருக்குது. அதே கட்டில் இங்கே இருந்துச்சுன்னா நம்ம கட்டிலில் படுத்துட்டு டிவி பார்க்கலாம், பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போலாம் நிறைய பர்பஸ்க்கு அது எனக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து கட்டிலில் படுக்கிற மாதிரி இருக்குது, டெய்லியும் நாங்கள் வந்து நைட்டில் கட்டிலில் தான் படுப்போம். அப்படின்னா டக்குன்னு யாராவது வெளியிலேருந்து வராங்க கட்டிலில் உட்காடுறாங்க, அதை நம்ம சானிடைஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அப்படி இல்லை, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்காரதுக்கு போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் கொண்டு போய் ரூமில் போட்டுட்டு இதுக்கு ஹாலில் இருந்துச்சுன்னா ஒரு சோஃபா மாதிரி அது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து போட்டாச்சு. இது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுதானே நம்மளோட மெயின் பர்பஸே. அதனால் ஓகே இங்கேயே ஹாலிலே இருக்கட்டும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஆனால் கட்டிலில் இங்கே தான் வைக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. ஹாலில் வந்து முன்னாடி நான் பாப்பா டாய்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் போட்டிருந்தேன். அப்படி போடுறப்போ வந்து டிவி அந்த கார்னரில் இருக்கும். நம்மளுக்கு ஜன்னல் வந்து நடுவில் இருக்கிறதுனால கிளார் அடிக்கும், அந்த ப்ராப்ளம் இருந்தது. அதனால தான் இப்போ வந்து அந்த சவுத்தை ஒட்டி போட்டிருக்கேன். இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து கட்டில் நோக்கி திருப்பி வச்சாதான் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இல்லைனா வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து ஏதோ கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சாலும் கூட அது நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் வேறு ஏதாவது அதை பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். ஆனாலும் இப்போதைக்கு வந்து கட்டிலுக்கு நேராக அந்த டேபிளை திருப்பி போட்டு செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த டேபிளுக்கு பதிலாக அந்த இடத்துல கட்டிலில் போடணும் அப்படின்னு யோசிச்சாலும் வாசலுக்கு நேராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இப்படி இருக்கிறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம லைஃப்பில் வந்து நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் போர் அடிக்காமல் இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி நான் சில சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபைனலாக வந்து நம்மளோட லிவிங் ரூம் கிளீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். சாமி ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.